Tamilaga Mudalamincha Mamata Banerjee, Sakara Narkalil, Amarandavare, Kolkatavil, Peranil, Idapata. மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் இடையே நேரடி மோதல் நிலவி வருகிறது. கடந்த 10ஆம் தேதிதான் தான் போட்டியிடும் நந்திகிராம் தொகுதியில் மம்தா பானர்ஜி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கிய அவருக்கு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறே கொல்கத்தாவில் உள்ள ஹஷ்ரா பகுதியில் தொடங்கி நடைபெற்ற பேரணிக்கு தலைமை தாங்கினார். பேரணியில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரணியின் போது மம்தாவிற்கு ஆதரவாகவும் மத்திய அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. முன்னதாக மம்தா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தனது வேதனையை காட்டிலும் மக்களின் வலியை அதிகமாக உணர்வதாகவும் தொடர்ந்து தைரியமாக போராடுவோமே தவிர கோழைகளுக்கு முன் மண்டியிட மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அசாமில் உள்ள பிஸ்வநாத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் அசாம் மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக வளர்ச்சி அதிகரித்துள்ளது என்று கூறினார். அசாமின் கௌரவத்தை பாதுகாக்க அரசு உறுதியேற்றுள்ளதாகவும் கூறினார். அசாமில் தற்போது பயங்கரவாதம் குறைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். திரிபுராவில் பாஜக ஆட்சி உள்ளதைப் போல விரைவில் பாஜக அசாமிலும் மேற்கு வங்கத்திலும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். நாட்டை பிளவுபடுத்த விரும்புவோருடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளதாக அசாம் தேர்தல் பிரச்சாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் தின்சுக்கியாவில் வாக்கு சேகரித்த அவர் கேரளாவில் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கட்சியுடனும் மேற்கு வங்கத்தில் ஷெரீஃபுடனும் அசாமில் பத்ருதீன் அஜ்மலுடனும் கைகோர்த்துள்ளதாக கூறினார். வெற்றி பெற காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கீழிறங்கி வேண்டுமானாலும் செல்லும் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். அசாமில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக வரும் ஊடுருவல் தடுக்கப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதையடுத்து வேட்பாளர் பட்டியலை கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இன்று வெளியிட்டார். இதன்படி திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில் மாரிமுத்து போட்டியிடுகிறார். தள்ளி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பவானிசாகர் தொகுதியில் பி எல் சுந்தரம் போட்டியிடுகிறார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் எம் சுப்பிரமணி, வால்பாறை தொகுதியில் ஆறுமுகம் களமிறங்குகின்றனர். சிவகங்கை தொகுதியில் குணசேகரன் என்பவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளரை அறிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன் தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற விடாமல் தடுப்பதற்கான ஒரு போராட்டமாகவே இந்த தேர்தலை பார்ப்பதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தினுடைய உச்சபட்சமாக நடைபெற இருக்கிற சட்டப்பேரவைத் தேர்தலை ஒரு அரசியல் போராட்டமாக நாங்கள் கருதுகிறோம். ஏதோ சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மந்திரி என்கிற அடிப்படையில் இல்லாமல் ஒரு உச்சபட்ச ஒரு அரசியல் போராட்டமாக கருதுகிறோம். தமிழ் திரையுலகில் கம்யூனிச சித்தாந்த